specific mode of fiction represented in performance. All the world's a stage and all the men and women merely players is a profound metaphorical expression by William Shakespeare that suggests life is like a theatrical performance and individuals play various roles throughout their existence. By the performers are ready and the stage is set and let the drama begin. கணவன் மனைவியாக சரவணன் மீனாட்சி, சரவணின் அம்மா சொர்ணா, சரவணின் அப்பா சக்திவேல். சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா கூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா கூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசா கூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த என்னம்மா இனிய பையன் சரவணனை காணோம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, இனிமே தான் எழுப்பணும். அவனை எழுப்புமா முதல்ல? ஆ சரி, தேவை போய் எழுக்கிறேன். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா இருக்கான்னு பாப்போம். பூ இருக்கு, பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பானையை காணுங்க வச்சேன். பானை எங்க? ஏங்க ஏங்க ஏங்க, உங்களை தான் ஏங்க, இங்க வாங்க ஏங்க, சீக்கிரம் வாங்க. ஏங்க உங்களை தான் சீக்கிரம் வாங்க. என்ன மீனா, காலையிலே கத்திட்டு இருக்கேன், வேலையை ஆரம்பிச்சிட்டியா காலையிலே? எங்க உங்க வச்சிருந்த பானையை காணுங்க, இங்கதான் இருக்கும். நல்லா தேடி பாரு, நல்லா தேடி பார்த்துங்க. இந்த மேச மேலதாங்க வச்சேன், கடையில வச்சுட்டு வந்துருப்பியா இருக்கும். சரி போய் தேடுங்க, போங்க. இதே வேலையா போச்சு உனக்கு காலையில இருந்து. சரவணா, டேய் சரவணா, என்னடா அங்க ஒரே சத்தமா இருக்கு காலையிலயே? என்னம்மா, இந்த
இந்த மீனா காலையிலேயே பானையை தொலைச்சிட்டு வந்து நிக்காமா, ஆபீஸுக்கு போக கூட செய்யல, அது முன்னாடி பானையை தொலைச்சிட்டா. எனக்கு டைம் வேற ஆயிடுச்சு ஆபீஸுக்கு போவ. மீனா தானே நல்லாவே தெரியும், எப்ப பாரு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியாது, நாளை காலைக்குள்ள பானை வந்துருக்கணும். சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சாயங்காலம் அவ தேடி வைக்கலாம், வந்து தேடி வைக்கேன். நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் நீ நம்ம மருமகள் அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுமா. உங்க மருமகளை ஒண்ணு சொன்னா போதுமே, போவோம். அவங்களுக்கு எங்க இருந்தா வருமா, அப்ப நீங்களும் போய் அவளுக்கு கூட தேடுங்க. சரி வீடு வா. ஏண்டி மீனா, என்னடி பிரச்சனை, வீடு முழுக்க சத்தமா இருக்கு. அதே காமாச்சிக்க கேக்குங்க, நேற்று பொங்கலுக்கு வாங்கின பானையை காணும் காலத்தான் தேடிட்டு இருக்கேன். அதான் அந்த பானை தொலைஞ்சிச்சுல, புதுப்பானை வாங்க வேண்டியதானே. புதுப்பானை தானக்கா, இனிமேதான் வாங்கணும். அக்கேட்டு தான் போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது புதுப்பானையா? என் மகன் கஷ்டப்பட்டு என்னது புதுப்பானையா? 800 ரூபா காசு கொடுத்து வாங்கின பானை அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா ஆகி போச்சோ? என் மகன் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ காமாச்சி உன் மேல டவுட்டா இருக்கு. எடுத்திருந்தானா கொண்டு வந்து கொடுத்துரு பாத்துக்கோ. இவ்வளோ நாளாக ஒன்றா பழகிருக்கோம், இப்படி பேசிட்டீங்களேம்மா, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போகிறேன். ஆ, ஓனோ கண்ணை கசக்கிருவிய. என்ன சத்தம்? இல்லைங்க, நேற்று வாங்கின பானையை காணும், அதான் காமாச்சி எடுத்தாலும் கேட்டுட்டுருக்கேன். ஒன்றே போகிறா கோச்சிக்கிட்டு. பண்ணியிருக்க மாட்டாமா? நீங்களும் உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுங்க. எப்போ பார்த்தாலும் போங்க. காட்சி 3, சரவணன் மீனாட்சியும் மகள்கள் ஆகிய ரோஜா, பூஜா, தேஜா. என்ன பாட்டி படிக்கிட்டு இருக்கீங்க? நான் வெத்தலை இடிச்சுட்டு இருக்கேன் தேஷ். இன்னும் ரொம்ப சந்தோஷமா வந்த என்ன விசேஷம்? இது என்ன மாசம்? இது தை மாசம் தானே? என்னம்மா பேத்திய கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அவங்களுக்கு 3 நாள் லீவாமா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். தை மாசம் லீவ் விட்டுருக்காங்களா? தமிழகத்தில் தொடக்க காலங்களில் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் நாட்கள் கணக்கீடு செய்யப்பட்டது. சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்யப்பட்டதற்கு சந்திரமானம் என்றும், சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்யப்பட்டதற்கு சௌரமானம் என்றும் கூறினர். தை என்ற சொல் திஸ்யம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. திஸ்யம் என்றது தைசியமானது, தைசியம் தைசமானது, தைசம் தை என்ற மாற்றம் கொண்டது. தைசம் என்றால் பூச்ச நட்சத்திரம் என்று கதிர்வேல் பிள்ளையின் சங்கத்து அகராதி கூறுகிறது. பூச நட்சத்திரத்தில் முழு நிலா வரும் நாள் தைப்பூசம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தைப்பூசத்திற்கு அந்த பெயர் வந்தது. சங்க இலக்கியங்களில் தை இதய திங்கள் என்று தை மாதம் குறிப்பிடப்படுகிறது. இந்த 3 நாள் லீவ்ல நம்ம எதை ஃபர்ஸ்ட் கொண்டாட போறோம் தெரியுமா பாட்டி? சொல்லே கேப்போம். போகி பண்டிகை, அதை பத்தி சொல்லு. போகி பண்டிகை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. போகி பண்டிகைனா நம்மளுக்கு தேவையில்லாதனா எரிக்கிறதானா பண்ண போகி பண்டிகை? அது மட்டும் இல்ல பாட்டி, போகிங்கிறதுக்கு போக்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்னது போக்கி கீக்கி அப்படின்னு? அந்த காலத்துல
போகி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் அது போகி அப்படின்னு மாறிடுச்சு. அந்த காலத்தில் போகி வருஷத்தோட கடைசி நாளாக கருதப்பட்டு அந்த வருஷத்தில் நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் நாளாக கொண்டாடப்பட்டிருக்கு. மார்கழி மாதத்தில் ஏன் போகி கொண்டாடுறாங்கன்னா, மார்கழி மாதம்னாலே பனிக்காலம், அப்போது வீடுகளில் பாசியெல்லாம் படர்ந்துருக்கும். அதனால போகி அன்னைக்கு வெள்ளை அடிக்கிற பழக்கமும் இருக்குது. போகி அன்னைக்கு வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்கள் குப்பைகளை எரிக்கிற பழக்கமும் இருக்குது. அந்த குப்பைகளோட சேர்த்து நம்மளோட கெட்ட எண்ணங்கள், பொய், பொறாமை போன்ற தீய எண்ணங்களையும் எரிக்கிற பழக்கம் இருக்குது பாட்டி. ஓ, அதனால தான் இவ்வளோ போகின்னு சொல்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சதோட அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கேன். அடுத்து என்ன நாள்னு தெரியுமா பாட்டி உங்களுக்கு? சொல்லி கேட்போம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லேம்மா. பொங்கல்னா என்னது? சாமி கும்பிடுவோம், பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். தை மாதத்தோட முதல் நாள் தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். தை மாதத்தோட முதல் நாள் தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். பொங்கலுக்கு நிறைய பேர் இருக்கு பாட்டி, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அவ்வளோதாம்மா தெரியும். அப்படி இல்லை பாட்டி, தைமா தை திருநாள், உழவர் திருநாள், தமிழர் திருநாள்னு அதுக்கு நிறைய பெயர் இருக்கு பாட்டி. அது ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு பாட்டி. தை திருநாள்னா தை மாத ஆடி மாசத்துல விதைச்ச நெல்ல தை மாசத்தோட முதல் நாள், அதாவது பொங்கல் அன்னைக்கு அறுவடை செஞ்சு நம்ம இயற்கை கடவுளான சூரியனுக்கு படைச்சு நன்றி கூறும் விதமா கொண்டாடுறது தான் தை திருநாள் பாட்டி. அடுத்து உழவர் திருநாள், உழவர் திருநாள்னா என்ன தெரியுமா பாட்டி? சொல்லிடுமா. உழவர் திருநாள்னா இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பொருளை வச்சு இயற்கைக்கே சமர்ப்பிச்சு நன்றி கூறும் விதமா கொண்டாடுறது தான் உழவர் திருநாள் பாட்டி. அடுத்து தமிழர் திருநாள்னா என்ன தெரியுமா பாட்டி உங்களுக்கு? தமிழர் திருநாள்னா வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஒரே குடும்பமா ஒரே இடத்துல தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது தான் தமிழர் திருநாள் பாட்டி. அடுத்து தமிழர் திருநாள் அலையுதீங்க. சரி பாட்டி, நான் கதைக்குள்ள வர வச்சுட்டு, அந்த விவசாயி என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து அட்டையில தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு எழுதி கொடுக்காரு பாட்டி. அவரு கொண்டு வந்தவர் தான் இந்த தமிழர் திருநாளே. அடுத்து என்ன நாள்னு தெரியுமா தாத்தா உங்களுக்கு? அடுத்து என்ன நாள்னா? ஏங்க இது கூட தெரியலையே, ஜல்லிக்கட்டு. அந்த காலத்துலனா மாடு பிடிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க, ஆனா உங்களுக்கு இப்படி அழகான ஒரு சொர்ணம் கிடைச்சிருக்கேன். பெரிய விஷயம், அதுல மாடு வேறையா? என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல தம்மா, ஒண்ணும் இல்ல. சரி சரி பாட்டி, நான் சொல்றேன். ஜல்லிக்கட்டு. ஆமா பாட்டி, வீரம் பொருந்திய காளைகளை இளைஞர்கள்லாம் சேர்ந்து அடக்குறதுதான் ஜல்லிக்கட்டு பாட்டி. ஜல்லிக்கட்டு என்னைக்கு நடக்கும் தெரியுமா பாட்டி உங்களுக்கு? பொங்கலுக்கு மறுநாள் தானம்மா. ஆமா பாட்டி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடக்கும். மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா பாட்டி? மாடுகளை குளிக்க வச்சு, மாடுகளை அலங்கரிச்சு, அதை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அதுக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுறது தான் மாட்டு பொங்கல் பாட்டி. ஓ அப்படியா? மூணாவது நாள் என்ன கொண்டாடுவோம் தெரியுமா தாத்தா? காணும் பொங்கல். அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பரவாயில்ல, நீயே சொல்லிடுறேன். காணுமொங்கல் அப்படின்னா முந்தின நாள் வச்ச சாப்பாடை கொண்டு போய் ஆத்தங்கரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது வில்லேஜ் சைடில் பண்ணுறது. அதுவே சிட்டி சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் சமைச்ச சாப்பாடை கொண்டு போய் பீச் இல்லாட்டி டூரிஸ்ட் பிளேஸில் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும், காணுமொங்கல் அப்படின்னா விவசாயிகள் நாளுக்கு நாள் விவசாயம் பண்ணிகிட்டே வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுட்டு விவசாயம் மேலும் மேலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தில் சின்ன சின்ன உயிரினங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், காகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சாப்பாடு படைச்சு கொண்டாடுவாங்க. இதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேத்திமா ராஜ், இவ்வளோ கூட தெரிஞ்சிருக்காத என்ன? இவ்வளோ உங்களுக்கு யார் சொல்லித்தாராமா? எம்மா எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கன்னு தெரியுமா?
எம்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கும் பொண்ணு. இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க இது கூட தெரியாமல இருப்பாங்க. எனக்கு தெரியும்ப்பா, அந்த ஸ்கூல பத்தி நிறைய அந்த யூடியூப்ல சூப்பர் சூப்பர் வீடியோனா போடுவாங்க, நான் நிறைய பார்ப்பேன். சரிம்மா, காலையில மீனா எதே தொலைச்சிட்டு இருந்தால அதை தேடிட்டு வரே. நீ சரவணா, என்ன அப்படி தூக்குட லேசா? தையீங்கம்மா, உங்க அம்மா காலையில இருந்து எதையோ தேடிட்டு இருக்கா, அப்போ போய் என்னன்னு கேளுங்க. என்ன மீனா, காலையில பானைய தொலைச்சிட்டு இருந்திய, அதைத்தான் நீ தேடிட்டு இருக்கேன். தேடி முடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் தேடிடுவோம். நானும் அக்காவும் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்கோங்க, இன்னும் கிடைக்கல. அதனால கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனேன். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்பா என்னன்னா அம்மா திட்டிக்கிட்டு இருக்காங்க, பாட்டி என்னன்னா காமாட்சியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல்னா என்ன, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது தானே. ஆனா எல்லாரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே? ஏன் தேஜா, லேட்டாக இருந்தாலும் என்ன சொல்லிட்டு போயிருக்கணும். வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்துக்கலாம். இனிமே என்ன செஞ்சாலும் அம்மாட சொல்லிட்டு தான் செய்யணும், பாத்துக்கோ. சரி, ஸ்கூல்ல போய் செஞ்சுட்டு வந்த பானை எடுத்துட்டு வந்து காமி பாப்பா. சரி, கொண்டு போய் கொடுங்க. உங்க அம்மா எதுக்கு தான் குறைச்சதே ஒரு வேலையா போச்சு, இத போய் காமிங்க, போங்க. அதெல்லாம் குறைச்சல மாட்டாங்க பாருமா. தேக்கா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல்ல. நீ சொன்னி அந்த யூடியூப் போடுவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல தேக்கா கிடைக்கா? சூப்பரா இருக்கேன்ப்பா. மிஸ் சொன்னா பேத்தியான கொக்கா, அதுனா நல்லாதான் பண்ணுவா. ஏன் பேத்தியால? ஆமா ஆமா, சரி பொங்கல் விடுத நேரம் வந்து இது தெரியாம நீ அந்த பொண்ண போய் திட்டியே. போ போய் காமாட்சி. என்ன என்ன இருந்தாலும் மன்னிச்சிரு காமாட்சி, நம்ம அப்படி பேசிருக்க கூடாது. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைப்போம். என்னம்மா சொல்லு சொல்லு. பொங்கலுக்கு எங்க சார் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அவளையும் நம்ம வீட்டு பொங்கலுக்கு கூப்பிடலாமாமா? தாராளமா கூட்டுக்கோமா, இதுல என்ன இருக்கு? அவங்க இல்ல கொண்டாடாத கூட்டுறாங்க.
மனிதம் இயற்கையை போற்றும் நாள், வளமான வாழ்விற்கு வழி பிறக்கும் நன்னாள், நாற்றுடன் சேர்த்து உழைப்பையும் விதைக்கும் பொன்னாள், அறுவடை இவர்களின் பேரின்ப காலம், அதை சுமந்து செல்லும் காளைகளின் வீரம், கன்னியர்கள் அழகு கோலமிட்டு ஆனந்தமாய் கொண்டாடும் பொங்கல் திருநாள், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.